இப்ப திமுக எம்எல்ஏக்கள் மீது நீங்களும் குற்றம் சொல்றீங்க, ஏற்கனவே பாமக கட்சி அன்புமணி அவரும் குற்றம் சொன்னாரு. ஆனா இதுக்கு அந்த ரெண்டு எம்எல்ஏ வந்துட்டு இது வந்து நிரூபிச்சா நாங்க பொதுவாக வந்து பதவியிடவே தயாரு, அவங்க நிரூபிக்க முடியும். அதாவது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள் இவங்கதான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க. இது போய் நிரூபிக்கிறதுனா என்ன, இறந்து போனவர்கள் உறவினரை வைத்து இவங்கதான் காரணம் சொல்ல சொல்றாங்களா, இல்ல அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்களா இருக்கிறவங்க? இது காரணம் இங்க உள்ள குறிப்பா இப்ப உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரை பத்தி எந்த குற்றச்சாட்டு இல்லையே. சங்கராபுரம் ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதுதான் குற்றச்சாட்டு. திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. இதுல நிரூபிக்கணும், இது வந்து வர்ற தேர்தல்ல நீங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் பொழுது நிரூபணமாகும். அமமுக அதனாலதான் சிபிஐ என்கொயரி நடந்தா உண்மை நிலவரம் தெரிய வரும். அதுக்காக தான் எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும். ஏன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், முதலமைச்சருக்கு தகவல் போனிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாம விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை, இல்ல தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சாராய வித்தாங்கிறது கள்ளச்சாராய வித்ததும் ஊரறிந்து ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிர்மூலம் செய்யணும். சிபிஐ என்கொயரி விட்டா போட்டா இது வந்து நிறுவனமா சிபிஐ என்கொயரி தான் அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும். அதுதான் அது சிபிஐ இதுல என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் இது போல கள்ளச்சார விற்பவர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள். அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த இதை வந்து சிபிஐ கிட்ட இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கு.